அனுதினம் அண்ணா, இன்றைய நாளுக்குரிய ஆசிர்வாதமான இறைவார்த்தை. நீதிமொழிகள் 3:26 இறைவார்த்தை. ஆண்டவர் உனக்கு பக்க துணையாயிருப்பார், உன் கால் கண்ணியில் சிக்காதபடி உன்னை காப்பார். இயேசுவில் அன்புமிக்க சகோதர சகோதரிகளே, அருணாதர் இயேசு கிறிஸ்துவின் ஈடு இணையில்லா நாமத்தில் உங்கள் ஒவ்வொருவரையும் அன்போடு வாழ்த்துகிறேன். கடந்த தினங்கள் முழுவதும் ஆண்டவர் நம்மை கண்ணின் மணி போல பாதுகாத்து அவரது இறக்கைகளின் கீழ் வைத்து நம்மை அரவணைத்தார். எத்தனையோ போராட்டங்கள் நம்மை சூழ்ந்த பொழுதும் ஆண்டவர் நமக்கு துணையாயிருந்தார். ஆகவே ஆண்டவரை மகிமைப்படுத்தி ஆண்டவருக்குள் களி கூறுவோம். ஆண்டவர் என்றென்றும் நம்முடைய வாழ்க்கையை ஆசீர்வதிப்பார். பிரியமான சகோதரமே, இன்று நாம் தியானித்து செபிக்கிற அற்புதமான இறை வார்த்தையை ஆண்டவர் நமக்கு பக்க துணையாயிருப்பார். ஆம், இன்று ஆண்டவர் உங்களுக்கு பக்க துணையாயிருப்பார். இன்று நீங்கள் ஏறெடுக்கிற எல்லா காரியங்களிலும், நீங்கள் செய்கிற ஒவ்வொரு காரியங்களிலும் ஆண்டவர் உங்களுக்கு துணையாயிருப்பார். பிரைஸ் தி லார்ட். ஒருவேளை இன்றைக்கு நீங்கள் கலங்கி கொண்டிருக்கலாம். இன்று நீங்கள் செய்ய போகிற, திட்டமிட போகிற, ஆரம்பிக்க போகிற அநேக காரியங்களை குறித்து ஒருவேளை உங்கள் உள்ளத்தில் ஒரு கலக்கம் காணப்படலாம். ஆனால் அந்த கலக்கத்தை எல்லாம் மாற்றுகிற, உங்கள் குழம்பியிருக்கிற உள்ளத்திற்கு, அமைதியை இழந்திருக்கிற உங்கள் உள்ளத்திற்கு இன்றைக்கு ஆண்டவர் ஆறுதலாக, அமைதியாக, ஆசீர்வாதமாக இன்று உங்களை நிரப்ப போகிறார். காரணம், அவரே உங்களுக்கு பக்க துணையாயிருப்பார். அல்லேலூயா. மேலும் பிரியமானவர்களே, எந்த விதமான கண்ணியிலும் உங்கள் கால் சிக்காதபடி அவரே உங்களை பாதுகாப்பார். ஆகவே இன்றைக்கு ஆண்டவருக்குள் கலிகூறுங்கள். இந்த வார்த்தையை அறிக்கை செய்யுங்கள். நீங்கள் செய்யும் செயல்களின் போது, நீங்கள் ஆரம்பிக்கிற ஒவ்வொரு காரியங்களிலும் ஆண்டவர் எனக்கு பக்க துணையாய் இருப்பார் என்று அறிக்கை செய்து ஆரம்பியுங்கள். ஆண்டவர் ஜெயத்தையும் ஆசீர்வாதத்தையும் கட்டளையிடுவார். ஆம் பிரியமானவர்களே, அவர் நமக்கு பக்க துணையாயிருக்கும் பொழுது நாம் எதற்கும், எவைகளை குறித்தும் கலக்குமுற வேண்டிய அவசியம் இல்லை, சஞ்சலமட வேண்டிய அவசியம் இல்லை. காரணம், அவரே நம் அருகில் இருந்து நம்மை பாதுகாப்பார், நமக்கு வெற்றியை தந்து நம்மை மகிழ்ச்சிப்படுத்துவார், நம்மை ஆசீர்வதிப்பார். ஆகவே இன்றைய நாள் ஒரு ஆசீர்வாதத்தின் நாளாக, மகிழ்ச்சியின் நாளாக, வெற்றியின் நாளாக ஆண்டவர் உங்களுக்கு மாற்றுவாராக. பிரியமான சகோதரமே, இன்றைய நாள் ஒரு விசேஷித்த நாளாக ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிக்க போகிறார். ஆமே. இறைவார்த்தை சொல்லுகிறது போல, ஆண்டவர் படைத்த வெற்றியின் நாளுகவே இன்று அகமகிழுங்கள், அக்களியுங்கள் என்று எழுதப்பட்டிருக்கிறபடி இன்று அகமகிழ்ந்து அக்களிக்க ஆண்டவர் கிருபை செய்வார். ஆமேன். நாம் ஜெபிப்போம். எங்களை நாளை நேசித்து வழி நடத்துகிற அன்பின் பரலோக பிதாவே, கடந்த தினங்கள் முழுவதும் எங்களை கண்ணின் மணி போல பாதுகாத்த உம்முடைய அன்பிற்காக நன்றி செலுத்துகிறோம். இன்றைய நாளையும் உமது கரத்தில் ஒப்பு கொடுக்கிறோம் ஆண்டவரே. இன்று நாங்கள் செய்ய போகிற, செய்ய நினைத்திருக்கிற ஒவ்வொரு காரியங்களிலும் நீரே பக்க துணையாயிருந்து எங்களுக்கு வெற்றியை தேடித்தாரும், ஆசீர்வாதத்தை தேடித்தாரும். நீரே கூட இருந்து வழிநடத்தும். இன்றைய தினம் முழுவதையும் உமது கரத்தில் ஒப்பு கொடுக்கிறோம். நீரை தொடர்ந்து வழிநடத்தி ஆசீர்வதியும். இயேசு கிறிஸ்துவின் பெயர் நன்றியோடு ஜெபிக்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே. ஆமென், ஆமென்.